எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 30 காணொளி. முதல் கேள்வி, நாதுலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது? நாதுலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை சிக்கிம். அடுத்தது, தால் ஏரி எங்கு அமைந்துள்ளது? தால் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஸ்ரீநகர், ஸ்ரீநகர். அடுத்தது, மூன்றாவது கேள்வி, மூகா பட்டு தயாரிக்கப்படும் இந்திய மாநிலம்? மூகா பட்டு தயாரிக்கப்படும் இந்திய மாநிலம் அஸ்ஸாம். இரும்பு ஆக்சைடு கலந்துள்ள மண் வகை? இரும்பு ஆக்சைடு கலந்துள்ள மண் வகை செம்மண். பால்வழி அண்டத்தில் சப்தரிசி என்று அழைக்கப்படும் விண்மீன் திரள்? பால்வழி அண்டத்தில் சப்தரிசி என்று அழைக்கப்படும் விண்மீன் திரள். இதுக்கு சரியான விடை உர்சா மேஜர், உர்சா மேஜர். அடுத்த ஆறாவது கேள்வி, கோவா டையு மற்றும் டாமன் உள்ளிட்ட பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்க மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை? கோவா டையு மற்றும் டாமன் உள்ளிட்ட பகுதிகளை இந்தியாவுடன் இணைக்க மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆபரேஷன் விஜய். அடுத்தது, சிரிக்கும் புத்தர், ஸ்மைலிங் புத்தா எனும் சோதனையை நடத்திய நிறுவனம் எது? இதுக்கு சரியான விடை இந்திய அணுசக்தி ஆணையம், இந்திய அணுசக்தி ஆணையம். கீழ்கண்டவற்றில் அனைவருக்கும் வீடு திட்டம் எது? கீழ்கண்டவற்றில் அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அடுத்த ஒன்பதாவது கேள்வி, தேசிய கொடி நாள் இந்தியாவில் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய கொடி நாள் இந்தியாவில் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 7, டிசம்பர் 7. அடுத்தது, இந்தியாவில் அமைந்துள்ள கோசி நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவில் அமைந்துள்ள கோசி நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பீகாரின் துயரம், பீகாரின் துயரம். அடுத்தது, மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர், மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர், மேயர். அடுத்தது, முதன்மை துறை இதை உள்ளடக்கியது, முதன்மை துறை இதை உள்ளடக்கியது. இதுக்கு சரியான விடை விவசாயம், விவசாயம். அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு. அடுத்தது, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம், ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள், 6 ஆண்டுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கு முன்னாடி, 2019க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது 2019 ஆகஸ்ட் 5 தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, 15வது கேள்வி, இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள், இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1 ஏப்ரல் 2010, 1 ஏப்ரல் 2010. அடுத்தது, லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1987, 1987. அடுத்தது, 17வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடங்கியுள்ள பகுதி, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடங்கியுள்ள பகுதி. இதுக்கு சரியான விடை பகுதி 3. அடுத்தது, 18வது கேள்வி, அளவியல் பொருளாதாரம் எனும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது? அளவியல் பொருளாதாரம் என்னும் புதிய அறிவியல் கீழ்கண்டவற்றுள் எவற்றை உள்ளடக்கியது? இதுக்கு சரியான விடை பொருளியல், கணிதம், புள்ளியியல், எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
பொருளியல் கணிதம் புள்ளியியல் அடுத்தது மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் இதனுடன் தொடர்புடையது மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டம் இதனுடன் தொடர்புடையது இதுக்கு சரியான விடை 19வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தடுப்பூசி திட்டம் தடுப்பூசி திட்டம் அடுத்தது அக்டோபர் 2015 பாட்ரிசியா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாடு அக்டோபர் 2015 பாட்ரிசியா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாடு மெக்சிகோ மெக்சிகோ அடுத்து 21வது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது மந்தவாயு அல்ல கீழ்கண்டவற்றில் எது மந்தவாயு அல்ல இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஃப்ளோரின் மீதி மூன்று பாருங்க ஹீலியம் நியான் ஆர்கன் இதெல்லாம் வந்து மந்தவாயுக்கள் இது வந்து ஹேலோஜன் அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் இயந்திர ஆற்றலிலிருந்து மின்னாற்றலாக மாறாதது எது கீழ்கண்டவற்றில் இயந்திர ஆற்றலிலிருந்து மின்னாற்றலாக மாறாதது எது இதுக்கு சரியான விடை சூரிய மின்சக்தி சூரிய மின்சக்தி மீதி மூன்று பாருங்க மின்னாக்கி டைனமோ வந்து இயந்திர ஆற்றலிருந்து மின்னாற்றலாக மாறும் காற்றாலே அதே மாதிரி தான் நீர் மின்சக்தியும் அதே மாதிரி தான் சூரிய மின்சக்தி மட்டும் இயந்திர ஆற்றலிலிருந்து மின்னாற்றலாக மாறாது அடுத்தது 23வது கேள்வி ஓர் அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை இதற்கு சமம் ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை இதற்கு சமம் இதுக்கு சரியான விடை அணு எண் அட்டாமிக் நம்பர் அடுத்தது ஒரு மின்கல அடுக்கானது ஒரு மின்கல அடுக்கானது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது அடுத்து இந்த காவலின் கடைசி கேள்வி மின்காந்த தூண்டுதலை கண்டறிந்தவர் மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் இதுக்கு சரியான விடை ஃபாரடே ஃபாரடே இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 30க்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 30க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி